வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நிழல் கிரகமான ராகு கேது பயிற்சி 2023 வீடியோவை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும், என்ன மாதிரி பலன்லாம் தரும், நம்ம எப்படி கஷ்டப்பட்டோமா இல்லை இனிமேலும் கஷ்டம் தொடருமா அப்படிங்கிற எல்லா தகவலையுமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் மாசம் 30 சாயந்தரம் 4:44 இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. ஏற்கனவே ராகு மேசராசியில இருக்காரு, இப்போ பயிற்சியில அவரு மீனராசிக்கு போக போறார். ஏற்கனவே கேது வந்து துலாம் ராசியில இருந்து இப்ப கன்னிராசிக்கு பயிற்சி ஆக போறார். இந்த பயிற்சி எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 அதாவது 1.5 வந்து இந்த ராகு கேது பயிற்சி, அதாவது மீனத்துல ராகுவும் கன்னியில கேதுவும் 1.5 இருக்கும். சில யூடியூப் சேனல்ல அக்டோபர் 8 ராகு கேது பயிற்சின்னு சொல்றாங்க. நீங்க அக்டோபர் 30 சொல்றீங்க, இது குழப்பமா இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது அக்டோபர் 8 வாக்கிய பஞ்சாங்கப்படியும் அக்டோபர் 30 திருக்கணித பஞ்சாங்கப்படியும் இந்த ராகு கேது பயிற்சி நிகழுது. நம்ம ஒண்ணுமே கவலைப்பட வேண்டியதில்லை. எப்படியோ அக்டோபர் 8 அல்லது அக்டோபர் 30 அக்டோபர் மாசத்திலேயே ராகு கேது பயிற்சி இந்த 2 பஞ்சாங்கப்படியுமே நடந்துடுறதுனால நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சனி பெயர்ச்சி வந்து 1 இடைவெளியில, அதாவது திருக்கணிதத்துல ஆல்ரெடி சனி பெயர்ச்சி ஆகி சனி கும்பத்துல இருக்கு, வாக்கிய பஞ்சாங்கத்துல டிசம்பர் மாசம் கடைசியில தான் வந்து சனி பெயர்ச்சி ஆகுது. அந்த மாதிரி ஒரு பெரிய வித்தியாசம் இல்லாம உங்களுக்கு ஒரே மாசத்துல 20 வித்தியாசத்துல ராகு கேது பெயர்ச்சி ஆகிறதுனால கண்டிப்பாக அக்டோபர் மாதத்துல ராகு கேது பெயர்ச்சி நடந்துருது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி தனக்குன்னு சொந்த வீடு இல்லாத இந்த ராகு கேது பின்னோக்கிய பயணமாக, அதாவது பின்னோக்கிய பார்வையாக இந்த ராகு கேது எப்பொழுதும் பயணம் செய்யும். அதுக்கு ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம்னா, இதுக்கு பேரு வக்ரகதின் பேரு. அதாவது ஒரு கிரகம் கடிகாரம் சுத்தும் திசைக்கு எதிர் திசையில் பயணம் செய்யறது, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல போறதை வந்து நம்ம வக்ரகதின்னு சொல்லுவோம். நேர்கதிங்கிறது கடிகாரம் சுத்தும் திசை, அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போறது. நவ கிரகங்களில் 7 கிரகங்கள் வந்து கடிகாரம் சுத்தும் திசையிலையும், 2 கிரகம் அதாவது ராகுவும் கேதுவும் வந்து வக்ரகதியில் பின்னோக்கி பயணம் செய்யற மாதிரியான அமைப்பு தான் உண்டு. அப்படி பின்னோக்கி செல்லும் இந்த பயணத்திற்கு வக்ரகதினும் முன்னோக்கிய பயணத்திற்கு நேர்கதினும் ஜோதிடத்துல சொல்லுவோம். அந்த வக்ரகதியில் பயணம் செய்யறதுனாலதான் மேசராசியிலிருந்து ராகு மீனத்திற்கும் துலாம் ராசியிலிருந்து கன்னிராசிக்கு கேதுவும் பெயர்ச்சி ஆகிறார்கள். ராகு கேதுக்கு மட்டும் சொந்த வீடு இல்லாததுனால அதை நிழல் கிரகம், சாயா கிரகம்னு நம்ம சொல்றோம். இப்போ வந்து சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு எது, சிம்மராசி. சந்திரனுக்கு வந்து கடகராசி. அதே வந்து மிதுனத்திற்கும் கன்னிக்கும் வந்து புதன். அப்ப புதனுக்கு 2 வீடு. அதே மாதிரி செவ்வாய்க்கு வந்து மேஷமும் விருச்சிகம், 2 வீடு. ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி சுக்கிரன், அப்ப சுக்கிரனுக்கும் 2 வீடு. அதே மாதிரி சனி பகவானுக்கு மகரம் கும்பம் ஆட்சி வீடு. அதே மாதிரி குரு பகவானுக்கு தனுசும் மீனமும் ஆட்சி வீடு. அப்ப 7 கிரகத்திற்கும் சொந்த ஆட்சி வீடுகள் உண்டு. ஆனால் ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. அதனால என்னன்னா, ராகு கேது எந்த ராசியில் எந்த அதிபதியின் வீட்டில் வந்து அவர்கள் 1.5 பயணம் பண்றாங்களோ அந்த 1.5 அந்த வீட்டின் அதிபதியோட தன்மையில தன்னோட சுய குணத்துல அவங்க வந்து பலன்களை தருவாங்க. இந்த ராகு கேது பயிற்சி 2 விதத்தில் சிறப்பு வாய்ந்த ராகு கேது பயிற்சி. ஒன்னு வந்து ராகு மீனராசிக்கு பயணம் செய்வது, அதாவது குருவின் ஆட்சி வீட்டுக்கு போறதுனால அங்க ஒரு சுபத்துவமான பலன்களை ராகு பிரம்மாண்டமாக தருவார். அதே மாதிரி கேது பகவான் சுக்கிரனோட வீட்டில இருந்து கன்னிராசி அதாவது புதனின் வீட்டுக்கு போறார். அப்ப கேது புதன் வீட்டுக்கு போறதும் ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியது. அப்ப இதுவரைக்கும் இருந்த ராகு கேது பெயர்ச்சியை விட இந்த ராகு கேது பெயர்ச்சி நல்ல பலன்களை தரும். அப்ப நல்ல பலன்கள் தரும்னா யாருக்குமே கெடு பலன் இருக்காதா அப்படின்னு கேட்டா, அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கெடு பலன்கள் உண்டு. ஆனா எப்பொழுதும் இருக்கும் ராகு கேது பெயர்ச்சியை விட இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து உங்களுக்கு கெடு பலன்கள் சில ராசிக்கு குறைவாகவும் நல்ல பலன்கள் அதிகமாகவும் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ராகு கேது பெயர்ச்சி இந்த ராகு கேது பெயர்ச்சி.
அதே மாதிரி இன்னொரு சிறப்பு இந்த ராகுக்கேது பெயர்ச்சியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக அசுப கிரகம் அதாவது இயற்கை பாவ கிரகமான ராகுவும் கேதுவும் மறைவு ஸ்தானங்கள்ல வருவது சிறப்பு. இப்ப வந்து நமக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மேச ராசியை ஒன்றுன்னு வச்சு எண்ணும் பொழுது மீன ராசி பன்னெண்டுமோ, அப்ப 3, 6, 8, 12 மறைவு கிரகங்கள் அதாவது இயற்கை அசுப கிரகங்கள் வர்றது நல்லது. அப்ப இந்த ராகு கேது பெயர்ச்சியில ராகு காலபுருஷ தத்துவத்திற்கு 12 கேது காலபுருஷ தத்துவத்திற்கு 6 வருவது மிக மிக சிறப்பு. இந்த ராகு கேது பெயர்ச்சி 18 பிறகு ஒட்டுமொத்தமாக எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு நல்ல ஏற்றத்தை தரும். இந்த ராகு கேது பெயர்ச்சி சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சியை விட மிக மிக வலிமையானது, சக்தி வாய்ந்தது. இதை எல்லோருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கறதுக்கு காரணம் பாம்பை பார்த்தால் படையும் நடுங்கிறது தான். அப்படிப்பட்ட பாம்பு கிரகமான ராகுவின் கேதுவின் பெயர்ச்சி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மிக பெரிய மாற்றத்தை தரும். ஒருவரை கோடீஸ்வரன் ஆக்குவதும் அதாவது ஒருவரை சிகரத்தில் அமர வைப்பதும் இந்த ராகு கேது பெயர்ச்சி தான். ஒருவரை வீதியில் கொண்டுட்டு வந்து நிறுத்துறதும் இந்த ராகு கேது பெயர்ச்சி தான். அப்படிப்பட்ட ஒரு மிக பெரிய அதிர்ஷ்டத்தை பிரம்மாண்டத்தை வாழ்வில் ஒரே நாளில் உச்சத்தை தொடுவதற்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். ஜாதகத்துல ஒரு சிறந்த ஜோதிடர் ஒருவரோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதில் இருக்கும் ராகு கேதுவின் நிலையை வைத்து பெரும்பாலான பலன்களை சொல்லிட முடியும். அந்த அளவிற்கு ராகு கேது ஒருவரின் ஜாதகத்தில் மிக மிக வலிமையாக இருக்கும். இந்த ராகு கேதுவோட முக்கியத்துவத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த ராகு கேது தான் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நிகழ்வதற்கு ரொம்ப முக்கியம். இந்த சூரியனையும் சந்திரனையும் பாம்பு விழுங்குவதை தான் வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு நம்ம முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுவினால் நிகழும் சூரிய சந்திர கிரகணத்தின் பொழுது சக்தி வாய்ந்த பிரபலமான மிகப்பெரிய கோவில்களின் நடை கூட அடைக்கப்பட்டிருக்கும். அப்படி கோவிலின் நடையவே அடைப்பதற்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுவின் சக்தியையும் வலிமையையும் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ராகு கேது ஒருவரின் ஜாதகத்துல எதையெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவரோட திருமண தடை, புத்திர பாக்கியம் இல்லாத நிலை, தொழில ஒருவரை அதிரடியான வீழ்ச்சி, ஒருத்தரோட வாழ்க்கையில பிரிவினையை கொடுக்கக்கூடியது இந்த ராகு கேது, முன்னோர்கள் வழியாக நமக்கு வரக்கூடிய சாபமோ தோஷமோ இதையும் இந்த ராகு கேது தான் கொடுக்குது. ஒருவரின் இல்வாழ்க்கையில் பிரிவினையையும் இந்த ராகு கேது தான் கொடுக்குது. அதனாலதான் திருமண வரன் பார்க்கும்போது ராகு கேது தோஷத்திற்கு ரொம்ப நம்ம முக்கியத்துவம் தரோம். நிறைய நபர்களுக்கு 40-45 வயசு ஆனாலுமே அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ராகு கேது தோஷம்தான் பெரிய அளவுல வேலை செய்யுது. அந்த அளவிற்கு ஒருத்தரோட ஜாதகத்துல அவர்களின் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இடம் பெறுவது இந்த ராகு கேது. அதுல ராகு அப்படிங்கிறது பொதுவாக பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடியது, கேது என்பது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஞானம். அப்ப ஞானகாரகன் குருன்னு சொல்றோமே, இங்க ஞானம் வந்து கேது கொடுப்பார்னா, ஞானம்ங்கிறது இயற்கையாக வரக்கூடிய அறிவை வந்து கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். கேது வந்து 6வது அறிவு, ஒரு மனிதனின் பகுத்தறிவை தூண்டக்கூடியது, பகுத்தறிவை வளர்க்கக்கூடியது, பகுத்தறிவை உணர்த்தக்கூடியது கேது. 6வது அறிவு அதாவது 6th sense நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த 6th sense குறிக்கக்கூடிய கிரகம் கேது. அதே போல நம்ம வந்து ஜோதிடத்துல நிறைய இடத்துல இந்த வார்த்தையை பேசுறத நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், ராகு போல் கொடுப்பாரும் இல்லை கேது போல் கெடுப்பாரும் இல்லைன்னு. இங்க ராகு கொடுப்பதுங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன பிரம்மாண்டம்னு, அந்த மாதிரி ராகு எதையும் பிரம்மாண்டமாக கொடுப்பார் அவர். நமக்கு ஜோதிட ரீதியாக அதாவது ஜாதக ரீதியாக ராகு சரியான இடங்களில் இருக்கும்போது பிரம்மாண்ட பலன்களையும், ஒரு தீய இடங்களில் மறைவு இடங்களில் இருக்கும் பொழுது சில கஷ்டங்களையும் பெரிய அளவில் கொடுப்பார். அதுதான் ராகு போல் கொடுப்பாரும் இல்லைங்கிறது. அப்ப கேது கெடுப்பார்னா ராகு கொடுக்கறத கேது கெடுப்பாரா அப்படின்னா, அப்படி இல்லை, அது தவறாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். கேது ஒருவரின் கர்மாவை கெடுப்பார். அப்ப நம்ம செய்த
போன ஜென்ம பாவங்கள் அல்லது இந்த ஜென்ம பாவங்களினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நெகட்டிவ் கர்மாக்களை அவர் சிதைப்பார், அதை அழிப்பார், அதை குறைப்பார். அதே மாதிரி தான் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த இந்த ராகு கேது தான் ஒருவரின் ஜாதகத்தில் அவருக்கு அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடியது கேது. ஒருவரின் கர்மா முழுவதுமாக நீங்கிவிட்டால் அவருக்கு அடுத்த பிறவி இருக்காது. அப்படிப்பட்ட பிறவா நிலையை தருவது இந்த கேது. அந்த மாதிரியான ஞானத்தை கொடுப்பதற்காக அவர் கர்மாவை கெடுப்பார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ராகு போல் கொடுப்பாரும் இல்லை, கேது போல் கெடுப்பாரும் இல்லைங்கிறது என்னன்னு. தவறான வாக்கியங்கள்னால நம்ம தப்பு தப்பா புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. கேது ஒருவரின் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தா அவங்க இந்த உலகத்தை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறவங்களாகவும், இந்த உலகத்தில் போட்டி போடுவதற்கும் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சியை நீங்க அக்டோபர் 8 ஃபாலோ பண்ணாலும் சரி, அக்டோபர் 30 ஃபாலோ பண்ணாலும் சரி, இப்ப ஸ்கிரீன்ல தெரியற இந்த மந்திரத்தை நீங்க முடிந்தவரை ராகு கேது பெயர்ச்சியின் போதும் சரி, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த ராகு கேது மந்திரத்தை சொன்னால் ராகு கேதுவின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு ராகு கேதுவால் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது என்ன மந்திரம்னா, ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச ஹஸ்தாய பகி பராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வ வக்ர சர்வ தோஷ விஷ சர்ப விநாசனாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தான் நீங்க வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு எல்லா ராசிக்காரர்களுமே பயன்படுத்தணும். ஒருவரை கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள்ல நம்ம இப்போ எந்த ராசிக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியில ராகு 11 இடத்திற்கும் கேது 5 இடத்திற்கும் போக போறாங்க. அதாவது ஏற்கனவே விரயஸ்தானத்தில் இருந்த ராகு, அதாவது மேஷ ராசியில் இருந்த ராகு மீன ராசிக்கு 11 இடத்திற்கு போறார். உங்களுக்கு ஏற்கனவே 6 இடத்தில் இருந்த கேது 5 இடமான கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த 18 மாதமும் உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே கட்டுக்கடங்காத செலவையும் உங்களால செலவை சமாளிக்க முடியாத ஒரு நிலையையும் கொடுத்தார். வண்டி வாகனத்துல மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும். உங்களோட விவசாய நிலம், காலி இடம், வீடு, மனை, இதுல எல்லாம் மிகப்பெரிய சிக்கலை நீங்க சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டம். அது எல்லாவற்றிற்கும் விடை கிடைக்கக்கூடிய பெயர்ச்சியாக இந்த ராகு கேது பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு விளங்கும். தெளிவற்ற மனநிலை, அதாவது குழம்பி தவிச்ச அந்த மனநிலை மாறும். அதே மாதிரி உங்களுக்கு 11 இடமான லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடத்தில் பிரம்மாண்ட கிரகமான ராகு பயணம் செய்யறதுனால ஆசைகளோ உங்களோட எண்ணங்களோ லாபத்தை நோக்கிய பயணமோ பெரிய அளவுல இருக்கும். ராகு 11 வரும்போது ஒருத்தர் லாபத்துல பெரிய அளவுல வந்து பலன் பெறுவாங்க. உங்களுக்கு லாப நோக்கத்தோடு நீங்க செயல்படும் எண்ணம் ஈடேறும். நீங்க எவ்வளவு லாபம் வேணும், நீங்க செய்யற தொழிலோ வியாபாரமோ வேலையோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோ உங்களுக்கு எவ்வளவு லாபம் வேணும்னு நீங்க தான் நினைக்கணும். நீங்க எவ்வளவு கேட்டாலும் கிடைச்சிடும், நீங்க எவ்வளவு ஆசைப்பட்டாலும் நடந்துடும். உங்க வாழ்க்கைய நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லாத்தையும் ராகு உங்களுக்கு 11 இடத்தில் இருக்கும்போது கொடுத்துருவார். அதே மாதிரி கேது ஏற்கனவே 6 இடத்தில் இருந்து சில வம்பு வழக்குகளையும் நீதிமன்ற படியேற அளவுக்கு சிலருக்கு சிக்கல்களையும் கொடுத்துருப்பாங்க. அந்த நிலையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கிரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். அதாவது இளம் வயது தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சில ஜோசியர் வந்து 5 ராகுவோ கேதுவோ இருந்தா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருபோதும் இல்லை, அது தவறான கருத்து. 5 ராகு இருந்தா பெருமளவில் ஆண் குழந்தைகள் பிறப்பாங்க. அதே மாதிரி 5 கேது இருந்தா பெருமளவில் பெண் குழந்தைகள் பிறப்பார்கள். மகாலட்சுமியை அதிபதியாக கொண்ட நீங்க, அதாவது உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், சுக்கிரனின் அதிபதி மகாலட்சுமி, அப்படிப்பட்ட மகாலட்சுமி அதிபதியாக கொண்ட நீங்க இந்த ராகு கேது பெயர்ச்சியில் மகாலட்சுமியே உங்கள் வீட்டில் வந்து உறுதியாக பிறப்பாள் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க இருக்கலாம்.
பெருமளவில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 11ல் ராகு இருக்கும்போது வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாட்டுக்கு வந்து நீங்க வியாபாரம் செய்யறவங்களா இருந்தா இது வந்து அதிர்ஷ்டமான காலகட்டமா இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல வேற்று மதம் அல்லது மாற்று மதம் சார்ந்த நபர்களோட தொழில் செஞ்சா அது ஏற்றுமதியா இருக்கலாம், இறக்குமதியா இருக்கலாம், அல்லது ஐடி துறையா இருக்கலாம், இல்ல கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், எல்லாவற்றிலுமே மிக பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். ஆயில், கெமிக்கல் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு விளையாட்டு போட்டிக்கோ படிப்புக்கோ போறவங்க மிகப்பெரிய வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு போறவங்க அங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும், அந்த பார்ட் டைம் ஜாப்ல உங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கும் இந்தியர்கள் வந்து பெருமளவில் பணத்தை வந்து இந்தியாவுக்கு அனுப்பி இங்க சொத்து வாங்குறதோ, சேமிப்பு பண்றதோ, அல்லது ஏதாவது ஒரு தொழில் முதலீடு செய்யறதோ, இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்யலாம். அந்த அளவிற்கு சிறப்பான பலன்களை இந்த ராகு தருவார். அதே மாதிரி கேது வந்து உங்களுக்கு பூர்வீக சொத்தில் வில்லங்கம் இருந்தால் தாத்தாவின் சொத்து பேரனுக்கு வர மாதிரி இருக்கிறது, அல்லது பாட்டியினோட அன்பும் அனுசரணையும் நிறைய குழந்தைகளுக்கு கிடைக்கும். பெரிய அளவுல வந்து பூர்வீக சொத்து, குலதெய்வ அனுகிரகம், குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடன் செலுத்தாம இருந்தா அதை போய் நீங்க செலுத்துற மாதிரி அமைப்பு, ஏதோ ஒரு வேலையில ஒரு பிரார்த்தனை வைக்க முடியல, குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியல அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப அருமையான காலகட்டம். உங்க குலதெய்வத்தை நீங்க போய் முறையாக வழிபடுவீங்க. நீங்க நினைச்ச உடனே குலதெய்வம் கோயிலுக்கு போற மாதிரி ஒரு வழி கிடைக்கும், அதற்கான ஒரு நேரம் கிடைக்கும். குடும்பத்தோட போய் மன நிறைவா நீங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்வீங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான அமைப்பு இந்த ராகு கேது பெயர்ச்சியில. கேது வந்து புதனின் வீட்டில் இருக்கிறதுனாலையும், ராகு குருவின் வீட்டில் இருக்கிறதுனாலையும், குரு பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம், அப்படிப்பட்ட பணத்தை குறிக்கக்கூடிய அந்த இடத்திலேயே ராகு பிரம்மாண்டத்தை தரும் கிரகம். பயணம் செய்வதால் மிக பெரிய வெற்றி ரொம்ப அசால்ட்டா கிடைக்கும். நீங்க லேசா முயற்சி பண்ணாலும் பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும். இந்த 18 மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் திரும்பவே கிடைக்காது. இன்னும் 18 வருஷம் கழிச்சு நீங்க இதே கிரக அமைப்பு வரும்னாலும் அப்போ சனி இதே இடத்தில் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கிறதுனால இந்த 18 மாசத்தையும் ரொம்ப திட்டம் போட்டு ஒரு பிளானர் எடுத்து, டே பிளானர், மந்த்லி பிளானர், வீக்லி பிளானர்னு எடுத்து அதன்படி உங்களோட திட்டங்களை நீங்க செயல்படுத்துறதுக்கு அருமையான காலகட்டம். இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எதுவுமே சிந்தாம சிதறாம அப்படியே நீங்க அறுவடை செய்யணும், அதை அப்படியே அள்ளி அனுபவிக்கணும்னா நான் சொல்லக்கூடிய இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். நாகர்கோவில் இருக்கிற நாகராஜா கோவில் வந்து ஒரு தனி சிறப்பு கொண்ட கோவில். இங்க மூலவர் தண்ணீரிலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த நாகராஜா கோவில் பாம்பிற்காகவே எழுப்பப்பட்ட கோவில். இந்த கோவிலோட வாசலின் இருபுறமும் 6 அடி உயரத்துல பெரிய பாம்பு சிலை இருக்கும். அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த கோவில் நாகர்கோவில் ஜங்ஷன்ல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துலதான் இருக்கு. அங்க நீங்க போய் வழிபாடு செய்யுங்க. நீங்க எப்ப ராகு காலம் இருந்தாலும் அப்ப போய் நீங்க வழிபாடு செய்யலாம். முடிஞ்சா அந்த கோவிலுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் இருக்கிறீங்கன்னா மாசம் ஒரு தடவை போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப தூரத்துல இருக்கிறீங்கன்னா வருஷத்துக்கு 2 முறை இந்த நாகராஜா கோவிலுக்கு சென்று நீங்க வழிபட்டு வந்தால் இந்த ராகு கேது பெயர்ச்சி அற்புதமான பலன்களையும் பிரம்மாண்ட லாபத்தையும் ஆசை நிறைவேறுவதில் பெரிய அளவில் பங்கும் வகிக்கும். கேது உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கம், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகத்தையும் பரிபூர்ணமாக கொடுத்து உங்கள் வாழ்வில் உங்களை வந்து செட்டில் ஆக வச்சிடும். அப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ, டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி, நன்றி, வணக்கம்.